வணக்கம். சென்னை வந்த பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க வரிசையில் முதல் ஆளாய் போய் நின்ற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். ஆனால் இரண்டாவதாக நின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் சட்டென பிரதமர் மோடி அவர்கள் செய்த செயல் உற்று பார்த்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள், பூர்வ முயற்சி பார்த்த பாஜகவினர். இதை பத்தின முழு விவரத்தோட நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ரூபாய் 5000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்க வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை வந்த பிரதமர் மோடி அவர்களை கவர்னர் ஆர் என் ரவி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள் ஜோதிராதித்யா சிந்தியா, முருகன், பாஜக தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பலர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். முன்னதாக தெலுங்கானா மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எய்ம்ஸ், வந்தே பாரத் ரயில், நெடுஞ்சாலை திட்டம் என மொத்தம் 11,300 கோடி மதிப்பில் புதிய திட்டங்களையும் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடக்கி வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் ஆந்திராவிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்தார். அப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே விமான நிலையத்திற்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றார். முன்னதாக பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்கள் வந்திருந்தனர். அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் முதலாளாய் சென்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு பொன்னாடி போட்டு வணக்கம் தெரிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு பொன்னாடி போட்டு வரவேற்றார். அப்போது பிரதமர் மோடி அவர்கள் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இறுக பற்றி கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இன்முகத்தோடு நலம் விசாரித்தார். பதிலுக்கு ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடு பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று நலம் விசாரித்தார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. காரணம், கருத்தியல் மற்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் ஆயிரம் இருந்தாலும் தலைவர்களின் இந்த இணக்கமும் நெருக்கமும் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட நேரு விளையாட்டரங்கு விழாவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்திருந்தார். அப்போதும் கூட பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருவருமே ஒரே மாதிரியான பட்டு சட்டை வேட்டியில் தகதகவென மேடையில் ஜொலித்தார்கள். அப்போது இரண்டு பேருமே அருகருகே அமர்ந்து சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சொல்ல அதனை கேட்ட பிரதமர் மோடி அவர்கள் செல்லமாக விரலை நீட்ட அவரது கையை பிடித்தபடி சிரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிறகு சிறிது நேரம் முதல்வரின் தோளில் தட்டி கொடுத்த மோடி அவர்கள் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இவர்களது இந்த நெருக்கம் அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கிய நிலையில் தற்போது சென்னை வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக் கொண்டு நலம் விசாரித்தது சிரித்தபடி கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்ததும் அனைவரது கவனத்தையும் மீண்டும் ஒரு முறை ஈர்த்துள்ளது. தற்போது இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. சென்னை வந்த பிரதமர் மோடி அவர்களை முறைப்படி விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல்பற்றியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் அவரது கையை இறுக பற்றி கொண்டு கலகலப்பாக உரையாடிய பிரதமர் மோடி அவர்களின் இந்த செயல்பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.